back to Yoga Shalom YouTube channel and Ace Christian Samadanam Lilangal Tangatum, friends in a video la Enapakapora of Dina Kal Potu Karutupona, Veli Kulsa, Ebdi Putusumari Matra Abdinger the Kin, Angeli, Murekala, Ungata Sharpanik Rumbre, Wanga friends video club pola. Friends video club pola the Kumadi and our channel. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது ரெண்டையும் செஞ்சிட்டீங்கனா என்னோட சேனலை நீங்க தேடவே வேண்டியது இல்ல நீங்க நான் எப்பலாம் வீடியோ அப்லோட் பண்றேனோ அப்பலாம் என்னோட வீடியோ உங்க ஸ்கிரீன்ல வந்து நிக்கும் நீங்க பார்த்துக்கலாம் வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம் பாருங்க फ्रेंड्स இந்த கொழுசெல்லாம் எவ்வளவு நல்லா கருத்து போய் இருக்கு பாருங்க காத்துல காற்றுல உள்ள ஆக்ஸிஜன்ல வினை புரியிறதுனால இது இப்படி கருத்து போயிடுது இதுக்கு வந்து நான்கு எளிய முறைகளை ஒவ்வொரு கொலுசுக்கும் ஒவ்வொரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட் செஞ்சு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம் फ्रेंड्स ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படினா உங்க வீட்ல நீங்க துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்கல டிடர்ஜென்ட் பவுடர் அத வந்து ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க In the powder order, the detergent powder order, hot water, konyo add panikonga. Ala kolus mungralo ka add panikonga. Ida ande or spoon ochi nalla the detergent powder karay numla adka karachi vidukonga. Nalla sudde. நல்லா கரைச்சி விட்டாச்சு இப்போ வந்து இந்த ஒரு கொலுசை எடுத்து இதல போட்டு ஒரு half an hour வந்து இந்த கொலுசை வந்து இதுக்குள்ள போட்டுக்கோ ஒரு half an hour வந்து வெயிட் பண்ணனும் फ्रेंड्स வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் இத தேய்ச்சி எடுத்துறலாம் half an hour வெயிட் பண்ணுவோம் फ्रेंड्स फ्रेंड्स இந்த இதல வந்து அந்த கொலுசுல அந்த இடுக்குல இருக்கும்ல அழுக்கு அது கூட நல்லா சூப்பரா போயிரும் இந்த இந்த மெத்தட்ல இது வந்து ஒரு half an hour வெயிட் பண்ணுவோம் வாங்க फ्रेंड्स फ्रेंड्स செகண்ட் மெத்தட் என்ன அப்படினா உங்ககிட்ட புளிச்ச தயிர் இருந்துச்சுனா அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மெத்தடுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட் ஒரு சிலர் வந்து புளிச்ச தயிர் யூஸ் பண்ண கூடாது அது வெளிய வந்து தின்றோம் அப்படி சொல்லுவாங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது फ्रेंड्स நான் வந்து இந்த மெத்தட தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் புளிச்ச தயிர்ல இந்த நமக்கிட்ட இருக்கிற கொலுசை வந்து நல்லா டிப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி ஒரு இது வந்து ஒரு 15 மினிட்ஸ்ல இருந்து ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறினா போதும் फ்ரெண்ட்ஸ் இது வந்து வெயிட் பண்ணுவோம் ஊறற வரைக்கும் फ्रेंड्स இந்த மெத்தட்ல அந்த அழுக்கு வந்து நல்லா கருப்பா கலந்து வந்துரும் கொலுசு வந்து ரொம்ப புதுசு மாதிரி வந்துரும் फ्रेंड्स இது வந்து ரொம்ப எஃபெக்டிவ் மெத்தட் சோ இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுவோம் फ्रेंड्स फ्रेंड्स மூணாவது மெத்தட் என்ன அப்படினா உங்ககிட்ட வந்து என்ன ஷாம்புனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க என்ன ஷாம்பு இருக்கோ அந்த ஷாம்பை யூஸ் பண்ணிக்கோங்க அந்த அந்த ஷாம்பை வந்து அந்த கொலுசுல வந்து இப்படி சும்மா அங்கங்க அப்ளை பண்ணிக்கோங்க நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க இந்த பக்கம் அப்ளை பண்ணிக்கோங்க பின் பக்கம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா அப்ளை பண்ணியாச்சு இப்போ வந்து லேசா தண்ணி தொட்டுக்கோங்க தண்ணி பிரஷ் ஒரு பிரஷ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பிரஷ் லேசா டிப் பண்ணிக்கோங்க பிரஷ் வந்து தண்ணியில டிப் பண்ணிட்டு இப்படி நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த ஷாம்பு பட்ட இடத்துல எல்லாம் நல்லா தேய்ச்சி விடுங்க நல்லா ஒரு ரெண்டு தடவை ஒவ்வொரு பக்கமும் ரெண்டு தடவை தேய்ச்சி விட்டுருங்க நான் வந்து அடி பக்கத்துல தேய்க்கிறேன் ஃபர்ஸ்ட் அடி பக்கத்துல இப்படி ரெண்டு தடவை தேய்ச்சி விட்டுக்கோங்க நல்லா அடுத்து மேல் பக்கத்துல இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க 2 டைம்ஸ் நல்லா நர வரும் இது ரொம்ப எஃபெக்டிவ் மெத்தட் இதுலயே நல்ல அழுக்கு கலந்து வந்துரும் நீங்க இந்த மெத்தட எல்லாம் பார்த்துட்டு அப்படியே விட்றாதீங்க फ्रेंड्स உங்களுக்கு தேவை ஏற்படும் போது இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்றீங்க எல்லாமே ரொம்ப சூப்பர் மெத்தட்
இதை வந்து என்ன பண்ணாலும் தேய்ச்சாச்சு. ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு முன்பக்கமும் பின்பக்கமும் அடிப்பக்கமும் ரெண்டு ரெண்டு தடவை தேய்ச்சிட்டேன். தேய்ச்சிட்டு இப்போ வந்து இதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அப்படி போட்டுட்டு ஹாட் வாட்டர் இருக்குல்ல, நல்லா பாயில் பண்ண வாட்டரை இப்படி ஊற்றி நல்லா இது வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுவோம். ஊறினதுக்கப்புறம் அதை தேய்ச்சி எடுக்கணும். நம்ம ஊறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நாலாவது மெத்தடு, உங்கள்கிட்ட இருக்கிற டூத் பேஸ்ட் எந்த பேஸ்ட்னாலும் எடுத்துக்கோங்க. அதை வந்து இப்படி கையில் லேசாக அப்ளை பண்ணிக்கோங்க. வேஸ்ட்டு ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கோங்க. லேசாக அதை தண்ணியில் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட் எடுத்து இந்த கொலுசையும் லேசாக தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட் எடுத்து அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. எனக்கு பேஸ்ட்டு பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். நல்லா தேய்ச்சி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து ஒவ்வொரு பக்கமும் ஒரு 3 times தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்க்கும் போதே உங்களுக்கு வந்து கலர் நல்லா அந்த இது வந்து நல்லா இப்போ கருப்பு கலரில் வரும். பாருங்க அந்த நுரை எவ்வளோ கருப்பாக வந்திருக்கு பாருங்க, நல்லா கருப்பு கலரில் வரும். நல்லா அப்படி தேய்ச்சிக்கலாம். அப்படியே வந்து கிரே கலரில் ஆயிடுச்சு அந்த பேஸ்ட்டு, அவ்வளோ அழுக்கு அந்த கொலுசில் இருக்குது. நல்லா முத்து இருக்கிற இடத்துலையும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. அடுத்தது பின்பக்கம் திருப்பிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பாருங்கள், நல்லா வித்தியாசம் தெரியுது. நல்லா ஒயிட் கலரில் இருக்குது பேஸ்ட்டு, ஆனால் கிரே கலரில் மாறிடுச்சு பாருங்கள். பின்பக்கம் நல்லா பேஸ்ட்டு அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சிருங்க. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க பேஸ்ட்டை. நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இங்கிட்ட ஒரு 3 times தேய்ச்சிருவோம். நல்லா இப்போ கருப்பு கலரில் இப்போ கிரே கலரில் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அழுக்கு இதில். அப்படி நல்லா அந்த பேஸ்ட் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துரும். இப்போ நல்லா இந்த பக்கம் 2வது தடவை தேய்க்கிறேன். இன்னும் 1 தடவை தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஸ்ட் பாருங்கள் என்ன கலரில், ஒயிட் கலரில் இருக்கா, இதை பாருங்கள் இதில் எவ்வளோ கிரே கலரில் மாறிடுச்சு பாருங்கள். நல்லா கிரே கலரில் மாறிடுச்சு. இந்த இடத்துலலாம் ரொம்ப அழுக்கு இருந்தது, நல்லா இது பண்ணியாச்சு. இந்த பக்கம்லாம் அழுக்கு ரொம்ப இருந்துச்சு, நல்லா தேய்ச்சி இதை வந்து ஒரு 10 minutes அப்படியே இந்த பிளேட்டில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா இதை இந்த ப்ரஷ்ஷை வச்சும் நல்லா தேய்ச்சி எடுத்தோன்னா அழுக்கு கலண்டு வந்துடும். ஸோ ஒரு 10 minutes வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அரை மணி நேரம் ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து நல்லா தேய்ச்சிக்குவோம். அடியில் அப்படி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அந்த தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், அந்த இடம் அசிங்கமாயிரும். ஏன்னா அடியில் ஒரு பிளேட் வச்சுட்டு இந்த பக்கம் 3 தடவை தேய்ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி திருப்பி வச்சு அடிப்பக்கம் 3 தடவை தேய்ங்க. நல்லா இடுக்கில் உள்ள அழுக்கெல்லாம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போவே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு கலண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா நல்லா அழுக்கு ரிமூவ் ஆயிரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேய்க்கலாம்.
இப்போ திருப்பி வச்சு முழுதாக தேய்ச்சிருவோம். ஃப்ரெண்ட்ஸ் தேய்ச்சிட்டு இந்த இதில் இந்த தண்ணியிலையும் ஒரு டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு இப்படி ஒரு பவுலில் ஒரு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே இருக்கிற கொலுசு எடுத்து இதில் போட்டுக்குவோம். இதில் போட்டவுடனே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அதில் உள்ள அழுக்கெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இதில் கொஞ்சம் நல்லா இப்படி தேய்ச்சிக்குவோம். நல்லா க்ளீன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது பண்ணி வாஷ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும். முதல்ல நான் காட்டும்போது எவ்வளோ கருப்பாக இருந்தது பாருங்கள், எவ்வளோ நல்லா க்ளீன் ஆகிருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இதை வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா ஊற்றி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தடு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் மெத்தடை பார்ப்போம். செகண்ட் மெத்தடில் அந்த ஷாம்பு வச்சு ஊற போட்டிருந்தோம். இதுவும் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊறியிருக்கு. இதையும் நல்லா ப்ரஷ்ஷாக வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் 3 தடவை, பின்பக்கம் 3 தடவை தேய்ச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பக்கமும் 3 தடவை தேய்ச்சி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இந்த பவுல்லையே ஒரு டிப் பண்ணிக்கிட்டு அப்புறம் இப்படி ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அதில் தூக்கி போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். துணியை வச்சு 1 தடவை தேய்ச்சிக்கோங்க.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் தொடச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னு. ரொம்ப கருப்பாக இருந்தது காட்டும்போது. இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட் இதெல்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மூணாவது மெத்தடை பார்ப்போம். மூணாவது மெத்தடில் தயிரில் ஊற போட சொன்னேன். ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் இப்போ ஊறியிருக்கு. 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் எனஃபு. இப்போ இதை எடுத்து வந்து நல்லா தேய்ச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் 3 தடவை, அடுத்த பக்கம் 3 தடவை தேய்ச்சிக்கோங்க. தயிரோட கலரே மாறிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சு நல்லா அலசி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளேயும் வச்சு தேய்ங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஒரு காட்டன் கிளாத், இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் தொடச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா வித்தியாசம் தெரியுது பாருங்கள். பாருங்கள், இதான் தயிரை வச்சு. இது ரொம்ப, இது நான் அடிக்கடி செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மெத்தட் பார்ப்போம். அடுத்த மெத்தட் வந்து இந்த பேஸ்ட்டில் நல்லா 10 நிமிஷம் ஊற வச்சோம். இப்போ தண்ணியில் நான் டிப் பண்ணிட்டேன். இப்போ வந்து தேய்ச்சிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு தடவை தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு, லேசாக காஞ்சிருக்கும்ல அதுக்காக லேசாக தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு பக்கமும் 3 தடவை தேய்ச்சிக்கோங்க. அழுக்கு எவ்வளோ வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த தண்ணியில் நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி பவுலில் தண்ணி வச்சுட்டு அதில் நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. இதனை வச்சு ஒரு தடவை தேய்ச்சிக்குவோம்.
அப்புறம் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் துடைச்சிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. நம்ம முதல் எவ்வளோ கருப்பாக இருந்தது இப்போ எவ்வளோ நல்லா வெள்ளையாயிடுச்சு பாருங்கள். நாலு மெத்தடில் க்ளீன் பண்ணுற முறை இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடில் க்ளீன் பண்ணது பாருங்கள். அதில் இந்த வாஷிங் பவுடருக்குள்ளே போட்டேன்ல அந்த இது, இதில் வந்து இந்த இடுக்கில் உள்ள அழுக்கெல்லாம் நல்லா போயிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கருப்பாக இருந்துச்சு இப்போ எவ்வளோ நல்லா க்ளீன் ஆகிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தடு, முன்னாடி பின்னாடி நல்லா போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து செகண்ட் மெத்தடு ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் மெத்தடில் க்ளீன் பண்ணது. தயிரில் வந்து 20 நிமிஷம் டிப் பண்ணது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா போயிருக்குன்னு. இது ரொம்ப எஃபெக்டிவான மெத்தடு, நல்லா அழுக்கு கலண்டு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடியும் பின்னாடியும் நல்லா க்ளீனாக இருக்குது. இது வந்து ஷாம்பு வச்சு க்ளீன் பண்ணது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா போயிருக்குன்னு. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா போயிருக்கு, அழுக்கு வந்து போயிருச்சு நல்லா. இது வந்து இந்த கோல்கேட்டை வச்சு இப்போ ஏதாவது ஒரு டூத் பேஸ்ட்டை வச்சு க்ளீன் பண்ணோம்ல அந்த மெத்தடு, க்ளீன் பண்ணுற மெத்தடு. இதுவும் ரொம்ப சூப்பர் மெத்தடாக இருக்குது. ஸோ இந்த நாலு மெத்தட்லேயும் நீங்களும் ஏதாவது ஒரு மெத்தட் எடுத்து க்ளீன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சதா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னோடய யெகோவா ஷலோம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.